श्रीमते विष्णु सिद्धारे मनोनंदन एदुवे नंदनंदन सौंदर्य गोदाय नित्यमंगलम वणक्कम नण्बर्गळे एन पेर लोवानंदन तिरुवण्णामलै मावट्टम चेय्यार वट्टत्तिलिरुंदु वंदिरुक्केन नानु चेन्नैयिल वंदु 20 वर्षमा वर्क पण्णिट्टिरुक्केन एलक्ट्रिकल पणि एन्नोड पणि சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு ஏதோ டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிடும்பொழுது யூடியூப்பு பார்க்குறது வழக்கம். அப்படி ஒரு டைம் வந்து நான் யூடியூப்பு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார் வந்து முருகர் படம், நான் வந்து முருகரோட பிரியர், முருகர் படத்தை ஏந்திட்டு வராரு. நான் சும்மா சும்மா தள்ளி தள்ளி விட்டேன். மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அதே வருது. என்னால் அது முருகர் படத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பித்த உடனே அவரோட ஃபேன் ஆகிட்டேன். நான் என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ தெரியாமல் வழி தேடி அலைஞ்சிட்ருக்கிற ஒவ்வொரு மனித எண்ணங்களுக்கும் அவர் வந்து தீனி போடுறார். எப்படி அவருடைய வார்த்தைகளால் அந்த எண்ணங்களுக்கு வந்து உணவளிக்கிறார். இதை பார்த்தோன்னே வித்தியாசமாக பேசுகிறவங்க மற்றவங்களாம் பணம் பண்ணுறதுக்காகவே பேசுவாங்க யூடியூப்பில். இவர் அதையும் மீறி வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். இவர் மனதை மட்டும் கேட்ச் பண்ணாமல் தன்னுடைய எண்ணங்களையும் கேட்ச் பண்ணி பேசுகிறாரு. ஒவ்வொருத்தரோட மனம் ப்ளஸ் எண்ணம் ரெண்டுத்தையும் சேர்த்து அணைச்சி பேசுகிறாப்புல. இதனாலேயே அவர் வந்து நிறைய மக்களை கவரக்கூடியதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சரி, இப்படியே பார்த்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவர் வந்து வாஸ்துன்ற ஒரு கலையை வந்து உள்ளே கொண்டு வர்றார். வாஸ்து பிரகாரம் அமைஞ்சால் வந்து எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லான மைண்டோடு இருக்கலாம். வாழவே வழி தெரியாமல் திக்கு தசை தெரியாமல் ஓடிட்டுருக்கிற நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு தைரியமாக, நான் இருக்கேன், என்னுடைய கடவுள் இருக்காரு, முருகர் இருக்காரு, ரங்கநாதர் இருக்காரு, ஆண்டாளம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்களை முன்னிலைப்படுத்துகிறாரு. தெய்வங்களை யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் இவர் வந்து தெய்வங்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறார். அதுவும் ஆணித்தனமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாப்புல தெய்வங்களை. இந்த தெய்வத்தை பாரு, உன்னுடைய லட்சியம் நிறைவேறும், உன்னோட கோரிக்கை நிறைவேறும், உன்னோட கோரிக்கை நிறைவேறத்துக்கு நீ யாரையும் போய் பார்க்க தேவையில்லை, இந்த ஆலயத்துக்கு போனால் நீ என்ன வேண்டியோ அது உனக்கு வந்து குணமாகும் அப்படின்றத வந்து ஆணித்தனமாக சொல்கிறாப்புல. அதை நம்பி போகிற மக்களுக்கு வெற்றி அடைகிறாங்க. அடுத்த நிமிஷமே அதை வந்து சார்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் போனேன், எனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது, அது உங்களை சந்திச்சதுனால தான் அப்படின்னு. ஏதோ தெரியாமல் வழி தெரியாமல் நம்ம போயிட்டுருக்கோம், இந்த பாதையில் தான் போனணும், ஒரு வழிகாட்டிய கைடன்ஸாக தான் வந்து நம்ம சார் வந்து இருக்கார். அந்த மாதிரி ஒரு சார் எனக்கு சந்திச்சது ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி.